ஃப்ரெண்ட்ஸ் இது எத்தனாவது வ்ளாக்ங்கிறது எனக்கு தெரியல அந்த கவுண்டெல்லாம் நான் வச்சுக்க மாட்டேன் இன்னைக்கு வந்து இந்த வ்ளாக் நான் ஏன் பண்றேன்னா கிட்டத்தட்ட 2019ல நிறைய பிசி அசெம்பிளிங் வீடியோ நான் உங்களுக்காக பண்ணியிருக்கேன் 2020 பொறுத்த மட்டும் 6 மாசம் ஆயிடுச்சு இது வரைக்கும் ஒரு பிசி அசெம்பிளிங் வீடியோவும் உங்களுக்காக நான் பண்ணதில்லை இன்னைக்கு ஒரு பிளானிங்ல இருக்கிறேன் நாங்கள் ரெண்டு பிசி அசெம்பிள் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கும் அதாவது இந்த 2020ல நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம் அதாவது நம்ம டீம் மெம்பர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு கம்பெனி ஃபோன் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டராக மாறிட்டாங்க அதாவது பாப்புலர் பிராண்ட்ஸுக்கு எல்லாமே அவங்க தான் இங்கே கன்னியாகுமரியில் ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அதே மாதிரி இன்னொரு நண்பர் பார்த்தீங்கன்னா இப்போ மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு எல்லாமே அவங்க தான் பிசி அசம்பிள் பண்ணி கொடுக்குறது செட்டப் பண்ணி கொடுக்குறது எல்லாமே அந்த ஒர்க் எல்லாமே அவர் பார்த்துப்பாங்க ஸோ இந்த மாதிரி டீம் வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சு இன்னைக்கு வந்து இப்போ நார்மலாக நாங்கள் வந்து பண்ணக்கூடிய சினாரியோ உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிறாங்கிறத காமிக்கிறேன் ஸோ இது வந்து அதாவது எங்கள் ஓன் பர்பஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் வச்சு நாங்கள் பண்ண மாட்டோம் நாங்களே அசம்பிள் பண்ணிப்போம் இன்னைக்கு வந்து ரெண்டு பிளானிங்ல இருக்கு அதாவது 100,000 ரூபாய் பட்ஜெட்ல ஒரு பிசி பண்ண போறோம் அதுக்கப்புறம் 60 ரூபாய் அதாவது 60,000 ரூபாய் பட்ஜெட்ல இன்னொரு பிசி பண்ண போறோம் அடுத்த வாரம் ஒரு பிளான் இருக்கு அதாவது 400,000 ரூபாய் பட்ஜெட்ல ஒரு பிசி பண்ண போறோம் அதுக்கப்புறமா இன்னும் வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் மிஷின் சொல்லிட்டு கொஞ்சம் ஹார்ட்வேர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 8,00,000 ரூபாய் பக்கத்துல வரும் ஸோ அந்த பிசி உங்களுக்கு வந்து அசம்பிள் பண்ற வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்றேன் இந்த வீடியோல ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன் அவங்க யாரு அதுக்கப்புறம் அசம்பிளிங் வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இந்த விளாக் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்க சப்போர்ட்டும் கொடுங்க ஃபுல்லாக பாருங்க சரி நீங்க இன்ட்ரோ பாருங்க நண்பா யார் எங்க டீம்ல இருக்கோங்கிறத காமிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா இந்த பிசி அசம்பிளிங்க்கு நாங்கள் 3 பேர் இருக்கோம் 3 பேரும் எம்ப்ளாயி கிடையாது பெரிய பெரிய பிசினஸ் ஓனர்ஸ் இப்போ சென்டர்ல நிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் மீடியாஸோட சிஇஓ அப்புறம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சன் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் ஓனர் அப்புறம் இவர் ஒரு டெக்னிக்கல் ஆஃபீஸர் என்னென்ன கம்பெனிஸ் இப்போ கொஞ்சம் ஒரு இன்ட்ரோ வெர்ச்சுவல் மீடியா செடோவிட் சொல்யூஷன் ரெண்டுக்கும் நான் சீஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸராக இருக்கிறேன் லைஃப் நவ் பிசினஸ் சர்வீசஸ்லேயும் சீஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸராக இருக்கிறேன் இந்த மாதிரி பல கம்பெனிஸில் அவர் டெக்னிக்கல் ஆஃபீஸராக இருக்கிறாரு இன்னைக்கு ஒரு பிசி அசம்பிள் பண்ண வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் மிஷின் அசம்பிள் பண்ணலாம்னு வச்சிருக்கோம் டூல்ஸ் எதுவும் வரல அதாவது இதுக்கு தேவையான ஹார்ட்வேர் பார்ட்ஸ் எதுவும் வரல இதோட பிளாக் வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இன்னைக்கு ஒரு நார்மல் பட்ஜெட் பிசி தான் அசம்பிள் பண்ண போகிறோம் இதோட பட்ஜெட் நம்ம விர்ச்சுவல் மீடியாஸோட சிஓ சொல்வார் அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா ஜிகாபைட்டோட 2GB கிராஃபிக்ஸ் கார்டு பயன்படுத்துறேன் ரெண்டுமே ஒரே பிராண்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி நான் பண்ணுறேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பிஎஸ்யு 550 வாட்டில் ஒரு பிஎஸ்யூ நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் ஸ்டோரேஜ் செகண்டரி ஸ்டோரேஜுக்காக 4GBல ஒரு ஹார்ட் டிஸ்க் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் இவ்வளோ தான் கான்ஃபிகரேஷன் ஓவர் இனி வந்து i7க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிகாபைட்டோட i7 390 இந்த மதர் போர்டு பயன்படுத்துகிறோம் ரைட் பண்ணுறதுக்காக 3 1TB ஹார்ட் டிஸ்க் வெஸ்டர்ன் டிஜிட்டலோட ஹார்ட் டிஸ்க் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கப்புறம் i7 ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ப்ராசஸர் எங்களுக்கு கிடச்சிச்சு ஸோ அந்த லேட்டஸ்ட் ப்ராசஸர் எங்களுக்கு தாராளமாக போதும் அதே மாதிரி பிஎஸ்யூ வந்து பார்த்தீங்கன்னா 650 வாட்டில் ஒரு பிஎஸ்யூ நான் பயன்படுத்துகிறேன் இதெல்லாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு இந்த ப்ராசஸருக்கு கூலர் தேவை இதுக்கு நாங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஓஎஸ் போடுறதுக்கு எல்லாமே எஸ்எஸ்டி தான் பயன்படுத்துவோம் ஜிகாபைட்டோட 4GB கிராஃபிக்ஸ் கார்டு i7 மிஷினுக்காக பயன்படுத்துகிறேன் அப்புறம் ஓஎஸ் ரோல் பண்ணுறதுக்கு ரெண்டுலேயுமே உங்களுக்கு வந்து 480GBல எஸ்எஸ்டி பயன்படுத்துகிறோம் அதுக்கப்புறம் கூலர் வந்து பார்த்தீங்கன்னா H60 டைப் கூலர் நாங்கள் பயன்படுத்துகிறோம் இவ்வளோ தான் எங்களோட கான்ஃபிகரேஷன் இது டீட்டெயிலாக வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் தேவைப்பட்டவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க பை லிங்க் எல்லாமே இருக்குது நண்பா இனி அசம்பிள் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு i7 மிஷினை புல் பண்ண போகிறோம் எங்கள் சிடிஓ தான் பண்ணுறாரு அசம்பிளிங் இவரை பொறுத்த மட்டும் ஒரு எக்ஸ்பர்ட் அதாவது 1000க்கு மேற்பட்ட பிசி அசம்பிள் பண்ணியிருக்காரு யூசர் மேனுவல்லாம் இவருக்கு தேவை கிடையாது கூடி போனால் உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸில் ஒரு ப்ரோ லெவல் பிசியெல்லாம் அசம்பிள் பண்ணிவிடுவார் அவ்வளோ ஃபாஸ்ட் இவர் அதே மாதிரி இவர் செல்ஃப் டெஸ்ட் எல்லாம் பார்க்க மாட்டார் எப்படி பண்ணணும் அந்த முறையெல்லாம் கையாள மாட்டார் ஏன்னா ஒரு மிஷினை இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நமக்கு வந்து முடிக்க முடியுமோ அந்த டைம் சேவிங் மட்டும்தான் பார்ப்பார் இப்போ உங்களுக்கு முறையாக கற்றுக்கணும்னா உங்களுக்கு டாப்பில் நான் புக்கோட லிங்க் கொடுக்குறேன் பிசி ஹார்ட்வேர் இன்ஜினியரிங் ஆன் மை பாக்கெட் அந்த புக்கை பார்த்தீங்கன்னா முறையை எப்படி கையாளுறது அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டீட்டெயிலாக அதில் கொடுத்துருக்கேன் படிக்காதவங்க போய் பார்த்து படிச்சுக்கோங்க விலையும் உங்களுக்கு 600 ரூபாய் தான் வரும் இப்போ ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கிறதா இருந்தால் கிட்டத்தட்ட உங்களுக்கு 6000 ரூபாயிலேருந்து 12000 ரூபாய் வரைக்கும் செலவாகிறது சான்சஸ் இருக்குது அதுலேயும் இன்னும் டீப்பாக சொல்லித்தர மாட்டாங்க ஸோ அந்த புக்கில் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் சிம்பிள் இங்கிலீஷில் தான் இருக்கும் தேவைப்படுறவங்க அதை அக்சஸ் பண்ணிக்கோங்க இவரை பொறுத்த மட்டும் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ஃபஸ்ட்டு மதர் போர்டை எடுக்கிறாரு அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மதர் போர்டில் ப்ராசஸர் அதாவது ப்ராசஸர் அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம்
பாஸ்வேர்டை இன்சர்ட் பண்ணுறாரு. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் லாக் பண்ணதுக்கு அப்புறமா i7 மிஷினுக்கு 2 16 GB ரேம் பயன்படுத்துறதா சொல்லியிருந்தேன். அந்த ரேம் 1/1 ஒவ்வொரு ஸ்லாட்லேயும் இன்சர்ட் பண்ணுறாரு. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் 2 RAM இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா லாக் பண்ணுறாரு. லாக் பண்ணதுக்கப்புறம் கேபினெட் எடுக்கிறாரு, அன்பாக்ஸ் பண்ணுறோம். கேபினெட்டை பொறுத்த மட்டும் நாங்கள் வந்து அதாவது என்ன பண்ணாலும் சரி தான் விலை வந்த ப்ராடக்ட்டு தான் பயன்படுத்துவோம். ஏன்னா உங்களுக்கு லைஃப் இன்னும் ஜாஸ்தியாக வரதுக்காக தான் இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறது. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கினாலே உங்களுக்கு வந்து பிசி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸில் இருந்து 7 இயர்ஸ் வரைக்கும் எந்த வித ப்ராப்ளமும் வராது. அதாவது இன்றைக்கி நாங்கள் பண்ணுறது எல்லாமே TTG டபுள் சர்டிஃபைட் ப்ராடக்ட். அதோட மதர் போர்டு நீங்கள் வந்து போடுற சைட்டில் ஒரு தகரம் இருக்கும், அதை ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா மதர் போர்டு கூடவே உங்களுக்கு வந்து அதாவது மதர் போர்டு ஷீல்டு உங்களுக்கு வந்துடும். அந்த ஷீல்டை வந்து நீங்கள் அதில் லாக் பண்ண வேண்டியது இருக்கும். லாக் பண்ணதுக்கு அப்புறமா கேபினெட்டில் உங்களுக்கு ஸ்டாண்ட் ஆஃப் நீங்கள் வந்து போட வேண்டியது இருக்கும். அதாவது ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, இதை வந்து ரைசர்னு சிலர் சொல்லுவாங்க. அதாவது எங்களை பொறுத்த மட்டும் ஸ்டாண்ட் ஆஃப் சொல்லிப்போம். அந்த ஸ்டாண்ட் ஆஃப் எல்லாமே ஸ்க்ரூ டிரைவர் மூலமா போட்டதுக்கப்புறம், அதாவது டூல்ஸ் எல்லாம் ப்ரோ லெவல் டூல்ஸ் நிறைய இருக்குது, அந்த டூல்ஸோட கிட் உங்களுக்கு தேவைன்னா அதோட லிங்க்கும் தமிழ் டெக் குறிச்சியோட அஃபிஷியல் அமேசான் பேஜில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறாங்க, அதில் அக்சஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஸ்டாண்ட் ஆஃப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா மதர் போர்டை அதில் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரூஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறமா அப்புறம் கூலரை மாட்ட வேண்டியதான். இந்த கூலர் வந்து உங்களுக்கு அந்த என்ன சொல்கிற ஷார்ட்டாக சொல்ல போனால் ஒரு ரேடியேட்டர் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. கூலரும் எடுத்து இந்த கூலர் மாட்டுறதுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு உங்களுக்கு டைம் கொஞ்சம் இழுத்துக்கும். அதாவது ஒரு குடிப்போனால் ஒரு 3 நிமிஷம் எடுத்துக்கும். கூலரை மாட்டுறதுக்கு அதிக டைம் எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில கேபினெட் உங்களுக்கு ஸ்பேசிங் கரெக்டாக வராது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோன்னா கேபினட்டோட ஃப்ரண்ட்டை ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அதை இன்ஸ்டால் பண்ணி ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி ஓரளவுக்கு பக்காவாக அசம்பிள் பண்ணி வைக்கிறதுக்கு உள்ள போதும் போதும் ஆகும். ஸோ அதுக்காக மட்டும்தான் இந்த டைம் எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் கூலர் எல்லாமே பக்காவாக மாட்டினதுக்கப்புறமா மதர் போர்டுக்கு தேவையான கனெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த கனெக்ஷன் பற்றி எந்த டவுட் இருந்தாலும் சரி தான் பிசி ஹார்ட்வேர் இன்ஜினியரிங் ஆன் மை பாக்கெட் புக்கில் எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது. தேவைப்படுறவங்க அந்த புக்கை பயன்படுத்திக்கோங்க. ஒன்ஸ் கூலர் மாட்டினதுக்கப்புறமா ஹார்ட் டிஸ்க் இன்ஸ்டாலேஷன் தான், அதாவது செகண்டரி அப்புறம் ப்ரைமரி. ஹார்ட் டிஸ்க்லாம் ரொம்ப சிம்பிள் தான் நண்பா, அதாவது சேட்டா அப்புறம் பவர் கேபிள், சேட்டா கேபிள் பவர் கேபிள் இவ்வளோ கொடுத்தாலே போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுறது தான், சின்ன ஒர்க் தான். ஹார்ட் டிஸ்கெல்லாம் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்டில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. அதுக்கப்புறம் பவர் சப்ளை யூனிட்டும் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பண்ணிக்கலாம். கிட்ட குடிப்போனால் உங்களுக்கு 3 நிமிஷம் எடுத்துக்கும், 3 நிமிஷமும் ஆகாது. இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து கேபினெட் உங்களுக்கு மேட்சிங்காக இருந்துச்சுன்னா 1.5 நிமிஷத்தில் நீங்கள் பிஎஸ்யூ எல்லாம் மாட்டிக்கலாம். மாட்டினதுக்கப்புறமா அதுக்கு தேவையான கனெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுக்க வேண்டியதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடுலர் கேபினெட்லாம் நிறைய வந்திருக்கு. மாடுலர் கேபினெட் பற்றி நான் அன்பாக்ஸ் பண்ணால் உங்களுக்கு அதை பற்றி ஒரு வீடியோ நான் பண்ணுறேன், மாடுலர் கேபினெட்டை வந்து எப்படி பயன்படுத்துறது எல்லாமே. ஒன்ஸ் பிஎஸ்யூ மாட்டினதுக்கப்புறமா ஃபைனலாக இவர் என்ன பண்ணுறாருனா கிராஃபிக்ஸ் கார்டு மாட்டுறாரு. கிராஃபிக்ஸ் கார்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிக டைம் எடுத்துக்காது. அதாவது ஸ்லாட்டில் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா இப்போ 4 GBனால உங்களுக்கு இதில் 2 ஸ்க்ரூ வருது, அந்த 2 ஸ்க்ரூவும் டைட் பண்ண வேண்டியதான். டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதாவது ஃபேனில் இருக்கக்கூடிய 8 GB லைட்ஸ் எல்லாமே கரெக்டாக லைன் கொடுத்துருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதாவது மதர் போர்டு அதாவது கேபினெட்டில் இருந்து பவர் அப்புறம் ஹார்ட் டிஸ்க் அதோட எல்இடி அந்த கனெக்ஷன் மட்டும்தான். அது அவ்வளோ முடித்ததுக்கப்புறமா கேபினெட்டோட ஃப்ரண்ட்டு அப்புறம் சைடு லெஃப்ட்டு ரைட்டு இது அவ்வளோமே க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா பவர் கேபிள் கொடுங்க. அதுக்கப்புறம் HDMI அவுட்டை இது மானிட்டர் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஆனாதாங்கிறத செக் பண்ண வேண்டியதுதான். நம்ம அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடியே செக் பண்ணதுக்கப்புறம் அப்புறமும் பண்ணிக்கலாம். இவர் வந்து எக்ஸ்பர்ட்னால ஒரு விஷயம் இல்லை, கரெக்டாக அவுட்புட் உங்களுக்கு வரும். அதனால இவர் இந்த மாதிரி பண்ணார். இப்போ பவர் ஆன் பண்ணுறாரு பாருங்கள், உங்களுக்கு அவுட்புட்டும் வந்துடுச்சு, அவ்வளோதான் பக்கா. இதுக்கப்புறம் OS-ஐ போட்டு பூட் பண்ண வேண்டியதுதான், இவ்வளோதான் பிசி போல்டு, பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வெளியே வந்த பிசி போல்டோட வீடியோ நான் உங்களுக்கு வந்து நாளைக்கு இல்லை ஸ்பேஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நாளைக்கு உங்களுக்கு i5 அதோட புல்ட் உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறமாட்டு ஒரு வாரம் வெயிட் பண்ணிக்கோங்க நண்பா, 4 lakhs பிசி போல்டு நான் உங்களுக்கு வந்து பண்ணுறேன். இன்னொரு விஷயம், இந்த நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண விரும்பினா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்திக்கோங்க நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.